சென்றாய். எது கம்பனி இறந்தனா. எனவே தாயும் எங்களுக்கு மனைவி, மனைவியும் எங்களுக்கு தாய், அப்படித்தானே? கோபு எனக்கு குழந்தை. ஏன் அவர் மனசில் நான் குழந்தையாகவே இருப்பதா? குண்டடிபட்டு ஒரு குழந்தை துடித்துக் கொண்டிருக்கிறது. வராதே வராதே, இது முன்னாலே போகாதுன்னு சொல்லியிருந்தா இது கேட்குமோ? இந்த குழந்தை போய் குண்டடிபட்டு படுத்துட்டு என்ன கிட்ட வராதே? ஏன் அன்பு? நான் தான்ப்பா இது மாட்டிக்கிட்டேன். அதைத்தான் அவர் இப்படி சுசகமா சொன்னார். கட்சியின் அனுமதி இல்லாமல் வெளியே வந்தவன் அல்ல நான், கட்சியின் ஆசீர்வாதத்தோடு வந்தவன். அங்கே இருந்து நிறைவேற்றுவதற்கு சிரமமாக இருக்கின்ற பணியை நீ வெளியிலே இருந்து நிறைவேற்று. எல்லாரும் உன்னை கண்டுகொண்ட பிறகு நாங்கள் கடைசியாக கண்டுகொள்கிறோம். என்ன அன்பு! முதலில் கண்டுகொண்டவர்கள் அவர்கள்தான். அவருக்கே சந்தேகம் வந்து விட்டது, நாம் கண்டது சரிதான். ஏதாவது அன்பினால், பாசத்தினால், சுயநலத்தினால், சொந்தத்தால் இதை தவறாக கண்டுகொண்டோமோ? இவ்வாறெல்லாம் சுய விமர்சனம் செய்து கொள்ளுகிற பண்பு எங்களுக்கு ஊழியர். நாங்கள் சொல்லிவிட்டோம் என்பதனால் அதுதான் இறுதி அப்படிலாம் கிடையாது. சொல்லும்போது உறுதியாக சொல்லுவோம், இறுதியில் எது வேணுமோ அதனை துணையாக கொண்டு நிற்போம். என்னை கண்டுகொண்டவர்கள் அவர்கள் எல்லாரும் காண்பதற்கு முன்னால் கண்டுகொண்டவர்கள். அந்த கண்டுகொண்டது குறித்து அவர்களுக்கு சந்தேகம் வரும்படியாக நான் தான் நடந்து கொண்டேன். சந்தேகம் உண்டாக்குவது ரொம்ப நியாயம், அதை போக்குவதும் நம்முடைய கடமை. முதலாளித்துவத்துக்கு என் சேனா வளைந்து போய்விட்டதோ வளையாமல் வளைக்க முடியாது. சிலதான் வளைஞ்சா அப்படியே உடஞ்சிடும், சிலது வளைந்தால் நன்கு நிமிரும். எவ்வளவுக்கு எவ்வளவு வளைந்தோ அவ்வளவுக்கு நிமிரும், அப்பொழுதுதான் அன்பு பறக்கும். வளைஞ்சு நிமிண்டா பறக்கும். ஆகவே வளைவதும் நிமிர்வதும் கர்வத்துக்கும் பணிவுக்கும் அடையாளம் அல்ல. நிமிர்வதும் உண்டு, வளைவதும் உண்டு. ஆகவே இதெல்லாம் நமக்கு வரவேண்டியது. அதனால்தானே வரவேண்டியது மெதுவாக வந்தால் என்ன, மரணம் கூட வரவேண்டியதுதான், மெதுவாக வரட்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதுபோல் புகழும் கூட இன்னும் மெதுவாக வந்திருந்தால் இதன் சிறப்பு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஏன் தமிழுக்கும் எனக்கும் இந்த கீழ விருதை தராமல் இருப்பதற்கு 999 காரணங்களை நானே அறிவேன். அவர்களுக்கு வேற குறைகளா சொல்லக்கூடாது. இதுவும் வந்தும் பிறர் தர வாரா, எது வரும்? நாம் என்ன தந்தோமோ அது வரும். வெறுப்பை தந்தோமானால் வெறுப்பு வரும், அன்பை தந்தோமானால் அன்பு வரும். இந்த தமிழகத்திலிருந்து பிற மொழிகளை நேசிக்கிற குரல் ஓங்கி ஒலித்தல் வேண்டும். அப்பொழுதுதான் நமது மொழியை உலகம் பூராவும் நேசிக்கும். சிலதெல்லாம் சொன்னது உண்மை அல்லவா? உடனே பாவங்களுக்கு பின்னுரு தர்மம் இருந்து போகுது. ஆண்டவன் என்னை இப்படி படைத்தான். கனடா சொல்லுங்க, நான் ஆசிரியமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் இருக்கும் போது. ஆகவே நல்ல சூன்யம் தான் நல்ல ஞானம். சுத்த மண்ணும் சுத்த அறிவே சிவமன்ற சுத்த மண்ணும் அவரே. சூனியத்தில் சூனியம் எல்லாத்தையும் உருத்து உருத்து பார்த்துதான் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால்தான் வேதாந்தமாக சொன்னார், கடவுளாவது வெந்தாயமா? உருசி உருசி போனா கடவுள் தான் போடுவார். உருத்து உரித்து போட்டீங்கன்னா கடவுளும் கூட தோலாக உரித்து போயிடுவார்.
சேர்த்து சேர்த்து பாருங்கள், இணைத்து இணைத்து பாருங்கள், ஆஹா என்ன அற்புத காட்சிகள் வரும். சோசர்மா பிரிச்சிட்டீங்கன்னா வராது, ஆடையை பிரித்து மூலாக்கன கதை ஆகிடும். எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள், பிரித்தும் பார்க்க வேண்டும் எப்படி அது ஒன்றாக இருக்கிறது என்று அறிந்து கொண்டிருக்கு. ஒரு உருண்டையை எடுத்துக்கொண்டு அது மேல சோறு போட வேண்டும், இன்னொரு சோறு போட வேண்டும், இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் எவ்வளவு தூரம் என்று பார்க்க வேண்டும். இதுதான் பூமத்திய ரேகை, இது கடல் ரேகை. பூமியில் போய் தேடாது, பூமியை அறிந்து கொள்வதற்கு இப்படி லொகேஷன் பேசுமா, வசித்தால் தான் பேசும். எழுத்து எழுத்தா மொழி, எந்த எழுத்திலும் எந்த மொழியிலும் எழுதலாம். எதையும் திருக்குறள் இங்கிலீஷ் எழுதி அது மேல கார் அடிச்சீங்கன்னா நீங்க ஆங்கிலத்தை ஒழிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த தேவநகரை எழுதியிருக்கேன், அதுல என் பேரையும் எழுதலாம், எல்லார் பேரையும் எழுதலாம். அந்தமானுக்கு போனா திராவிட முன்னேற்றக்காக கொடி பறக்கும், ஹமாரே நேதாஜி கருணாநிதி போலே ஹே தமிழ்தான், தமிழ்காரா ஒழிக்கிறான் அங்கேயும். ஆகவே எந்த மொழி பேசினாலும் அந்த மொழியினூடே இந்த மொழி வாழும். தமிழுக்கு எங்கள் தலைவர் எங்கோ மறைந்தார் என்னைக்கோ சொன்ன பிறகு இவன் தன்னுடைய நிலையை பார்த்து தமிழுக்கு எதிரியோ என்று நினைக்கிறான். தமிழுக்கு எதிரி கிடையாது, எதிரிகளா வளர்ச்சி நாய். இதனுடைய பலமே என்னன்னா இதுக்கு எதிரிகள் கிடையாது, இதை வெறுப்பா இல்லை. புரிந்து கொள்ளாத வெறுக்கிற புத்தி நமக்குதான் இருக்குது, நம்ம அவர்களுக்கு புரியவும் முடியாது வெறுக்கும் கிடையாது. நடவர்கள் ரொம்ப நல்லவர், அவர்கள் நம்மவர்களும் கூட என்கிற புதிய கோஷத்தை நான் சொல்வதை நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடவர்கள் நம்மவர்கள் அல்ல நல்லவர்களும் அல்ல என்று சொன்னது ஒரு காலத்து ஸ்டேட்மெண்டாக இருக்கலாம், அதை காலம் பொய்யாக்கிவிட்டது. அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் நம்மவர்கள், நம்முடைய வேர், அவர்களுடைய வீடு. இப்படியாக இந்தியாவும் தமிழும் எக்காலமும் இணைந்தே நிற்கிறது. அதுவே என் சிறப்பும் இளையராஜாவின் சிறப்பும் இங்கு வீட்டிருப்பவர்களின் சிறப்பும். இந்த வேரை அறுத்துக் கொண்டு கொஞ்சம் போய் பாருங்களேன், எங்கேயாவது உங்க பவுசு தெரியும். எதனால் அவர் சொல்ற பாக்கி சொன்னாங்க புரியாது. ஆரிய குடும்பத்தின் கலைமகன் தமிழன் பாரதியார், இந்திய குடும்பத்தின் புரிஞ்சு இந்தியா எண்ணற்ற குடும்பங்களின் தொகுதியை கொண்டது, அதில் கலை குடும்பமும் அதில் கலைமகனும் தமிழன். விண்ணை இடிக்கும் கலை இமயம், அதன் வெப்பை அடிக்கும் திறன் உடையோ. எனவே நான் அடக்கே போனால் தமிழின் பெருமை பரவும், தமிழின் புகழை சுமந்து கொண்டு உலகம் பூராவும் கேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும். பகை செய்தல் வேண்டும் என்று தீர்மானம் உடையோருக்கு உலக மொழிகளின் மீது பகவை வரலாமா, இருக்கலாமா, அஞ்சலாமா, என்ன அது என்னை வந்து ஆட்சிவிடும் சில மொழிகளுக்கு. அது மொழி குறித்து அஞ்சாதீர்கள், அஞ்சு முதனால் நான் அஞ்ச வேண்டும். சட்டிஸ்பை கிளே மொழியெல்லாம் எனக்கு ஏது சொத்து, மொழிதான்.